அலமது இல்லா அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லா வல அலிஹி வசஹபிஹி வஸல்லம். ஆசுராவிற்காக ஒரு நாளை குறிப்பிட்டு குர்ஆன் ஓதுவது சரியா என்று கேட்கிறார் சகோதரர்களே. எந்த ஒரு நாளையும் குறிப்பிட்டு ஒரு இபாதத்தை செய்வதற்கு நபியுடைய வழி காட்டல் இல்லாமல் நாம் செய்யக்கூடாது. ஒரு இபாதத்தை பொறுத்தவரையில் இன்றைக்கு செய்கிறது அது ஒரு சுண்ணா, இன்றைக்கு செய்கிறது வந்து நமக்கு கூடுதலான நன்மையை தரும் என்ற அடிப்படையில் எந்த இபாதை செய்யப்பட்டாலும் அது பிதாத்துக்களே சேரும். மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு காரியமும் நரகத்துக்கு இட்டு செல்லும் என்று நபிகள் ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள். குர்ஆன் ஓதுவது நன்மைக்குரிய, ஒவ்வொரு எழுத்துக்கும் நன்மை இருக்கிறது. ஒரு எழுத்துக்கு 10 நன்மை, அந்த ஒரு எழுத்தை பொறுத்தவரையில் அந்த ஒரு நன்மை என்பது அதை போன்று 10 மடங்கை கொண்டது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எனவே குர்ஆன் ஓதுவதில் நன்மை இருக்கிறது. அலிஃப் லாம் மீம், அலிஃப் என்றால் ஒரு 10 நன்மை கிடைத்து போய்விடும், லாம் என்றால் 10 நன்மை, மீம் என்றால் 10 நன்மை என்று கிடைக்கும் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஆனால் அதை குறிப்பிட்ட ஒரு நாளில் கத்தமண்டு ஓதுவது, அன்றைக்கு இறந்தவர்களுக்காக வேண்டி குர்ஆன் ஓதுவது, இதெல்லாம் கூடாது. அதாவது இமாம் ஷாஃபி உட்பட என்ன சொல்கிறார்கள் என்றால், இறந்தவர்களுக்கு குர்ஆன் ஓதி ஹதியா செய்ய முடியாது. அதுக்கு தனியே நூலே இருக்கிறது, கிராஅத்துன் லில் அம்வாத் லா யஸ்லு இலைஹிம் சவாபுஹா. அதாவது மரணித்தவர்களுக்காக ஓதி ஹதியா செய்வது அவர்களை சென்றடையாது. அதுக்கிலே அல்லைசலில் இன்சான் இல்லா மாசா, மனிதன் முயற்சித்ததை தவிர வேற எதுவும் அவனுக்கு கிடைக்காது என்ற இந்த வசனங்களை வைத்து இமாம் ஷாஃபி போன்றவர்கள் குர்ஆன் ஓதுவது அமல் தௌகீஃபி, அவரோடு நிற்கக்கூடிய அமல், அதை யாருக்கும் நாங்கள் சேவ் பண்ண முடியாது, பரிமாற முடியாது, அவர் நன்மையை சேர்ப்பிக்க முடியாது. எனவே அந்த அமல்களை நாம் அனுப்ப முடியாது. யாராவது மரணித்திருந்தால் அவர்களுக்காக வேண்டி நாங்கள் விருந்த, அதாவது அவர்களுக்காக வேண்டி சதக்கா ஜாரியா என்று சொல்லக்கூடிய நிரந்தர தர்மம், கடன், நோன்பு விட்டிருந்தால் நோன்பு, ஹஜ் செய்யக்கூடிய ஆசை இருந்து மூத்தா போனால் அவர்களுக்கான ஹஜ் செய்கிறது பதில் ஹஜ், உம்ரா செய்கிறது பதிலாக உம்ரா நாங்கள் செய்கிறது அவங்களுக்காக வேண்டி, இதெல்லாம் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இல்லாமல் குறித்த ஒரு தினத்தில் குர்ஆன் ஓதி ஹதியா செய்வதுங்கிறது மார்க்கத்துக்கு முரணானது. அல்லாஹ்வே மிக அறிந்தவன்.